ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டுமாக கருணை நேரம் நிகழ்ச்சி மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஒவ்வொரு வாரமும் நீங்கள் இந்த நிகழ்ச்சி மூலமாக ஆசீர்வதிக்கப்படுகிறதை என்னிடத்தில் தொலைபேசியிலே தெரிவிக்கிறீர்கள். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கடந்த வாரத்திலே சீர்காழியிலிருந்து ஒரு சகோதரி அவருடைய குடும்பத்தில் உள்ள ஒரு சில போராட்டங்களுக்காக ஜெபிக்க கேட்டிருந்தார்கள். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு ஊடாக நடந்த அந்த போராட்டம், அவர்கள் விவாகரத்து வரைக்கும் செல்ல வேண்டும் என்று சொல்லி நினைத்து கொண்டிருந்தார்களாம். அவர்களுக்காக ஜெபித்த பொழுது பாருங்கள், கர்த்தர் அவருடைய சூழ்நிலையை மாற்றி தந்தார். அவர்கள் இப்பொழுது குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி சாட்சி சொன்னார்கள். அதே போல மானாமதுரை என்று சொல்லப்படுகிற ஒரு பகுதியில் இருந்து ஒரு குடும்பத்தினர் கடன் போராட்டத்தின் நிமித்தம் உச்சக்கட்டத்தில் நிற்கிற அந்த சூழ்நிலையில், யாரும் உதவாத ஒரு சூழ்நிலையில் அவர்கள் ஜெபிக்க கேட்டார்கள். பாருங்கள், அங்கே இருந்த அவருடைய சபையினுடைய போதகர் ஒருவர் அவர்களுக்கு நல் வழி காட்டி அவருடைய கடன் பிரச்சனையிலிருந்து உதவுவதற்கு ஒரு சில காரியங்களை ஏற்படுத்தி கொடுத்தார். இப்பொழுது கடன் மாறி இருக்கிறது என்று சொல்லி அந்த சகோதரி என்னிடத்தில் சாட்சியாக சொன்னார்கள். இப்படி அநேக குடும்பங்களிலே கடன் போராட்டங்கள் காணப்படுகிறது. நான் விசேஷமாக இன்றைக்கு கடன் போராட்டத்திலிருந்து கர்த்தர் விடுதலை தர வேண்டும் என்று சொல்லி இந்த ஆராதனை முடிவிலே நான் உங்களுக்காக செபிக்கப் போகிறேன். அதே போல் ஒரு சில தடைகள் குடும்பத்தில் காணப்படுகிற தடைகளுக்காகவும் ஜெபிக்கப் போகிறோம். ஏனென்று சொன்னால், கர்நாடகா பகுதியிலிருந்து ஒரு சகோதரி அவருடைய குடும்பத்தில் அநேக ஆண்டுகளாக குழந்தை பாக்கியத்துக்காக என்னிடத்தில் ஜெபித்து கொண்டே இருந்தார்கள். ஒரு சில மாதங்களாக ஜெபித்து கொண்டிருந்தார்கள். கடந்த மாதத்தில் அந்த சகோதரி சாட்சியாக சொன்னார்கள், அறங்களை நிர்மூலமாக்குகிற தேவனுடைய வார்த்தை என்று சொல்லி நான் பேசின அந்த வசனத்தின் மூலமாக வைராக்கியமாக ஜெபித்தார்களாம். குடும்பத்தில் அந்த கற்பத்தின் கனி தடையாக இருக்கிற அந்த தடை மாறி ஒரு அற்புதமாக அவர்கள் கற்பம் தரித்திருக்கிறார்கள் என்று சொல்லி சாட்சியாக சொன்னார்கள். இப்படி தேவனுடைய வார்த்தையை சார்ந்திருக்கும் பொழுது அற்புதமும் அடையாளங்களும் நடைபெறுகிறது. இதை நீங்கள் விசுவாசங்கள். இந்த ஆராதனை முடிவில் நம்ம அதற்காக விசேஷமாக ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை என்னவென்று சொன்னால், ஆங்கிலத்திலே ஒரு பதம் இருக்கிறது, லீகல் ரைட்ஸ் என்று சொல்லி. தமிழிலே அதை மொழியாக்கும் பொழுது அது எப்படி வருகிறது என்று சொன்னால், சட்டப்பூர்வமான அதிகாரம் என்று சொல்லி. சட்டப்பூர்வமான அதிகாரம் என்று சொன்னால், யோசித்து பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வீடை வாங்குகிறோம் அல்லது பொருட்களை வாங்குகிறோம் என்று சொன்னால், அதில் அங்கே ஒரு பத்திரமோ இல்லை டாக்குமெண்ட்ஸ் எழுதும் பொழுது சட்டப்படி அனுமதி கொடுக்கிறேன் அல்லது சட்டப்படி அனுமதித்து வாங்குகிறேன் என்று சொல்லி காரியங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நீங்கள் யோசிக்கலாம், சட்டப்படி அனுமதி என்று சொல்லி ஒரு தேவனுடைய செய்தியா என்று சொல்லி. கவனமாக கவனியுங்கள், இது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். யோபுவினுடைய புத்தகத்தில் நாம் பார்க்கும் பொழுது எடுத்துக்கொள்வோம், யோபு 1:7 கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையா? அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவைகளை எல்லாம் தொடுவீரானால், அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றார். பாருங்கள், இங்கே சாத்தான் கேட்கிறது என்னவென்று சொன்னால், சட்டப்பூர்வமான அதிகாரம். யோபுனுடைய வாழ்க்கையின் மேலே
He is asking for legal rights. சட்டபூர்வமான அதிகாரத்தை கேட்கிறார். எந்த காரியத்தில் என்று சொன்னால், உம்மை ஆராதிக்கிறதுக்கும் உம்மை துதிக்கிறதுக்கும் அவனுக்கு நோக்கம் இருக்கிறது. என்னவென்று சொன்னால், அவன் கர்த்தரால் பாதுகாக்கப்பட்டிருக்கிறான். அவனுடைய சம்பத்துக்கள் கர்த்தரால் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. பிள்ளைகள், சமாதானம் எல்லாம் கர்த்தரால் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் சமாதானமாக இருக்கிறீர்கள், போராட்டத்தின் மத்தியிலே சந்தோஷமாக இருக்கிறீர்கள் என்று சொன்னால், நான் ஒரு காரியம் சொல்ல முடியும். அது எது நிமித்தம் என்று சொன்னால், கர்த்தர் உங்கள் மேல் வைத்திருக்கிற பாதுகாப்பின் நிமித்தம். யோசித்து பாருங்கள், அநேக ஜனங்கள் இந்த உலகத்தில் ஒரு நம்பிக்கையற்றவர்களாக இருக்கிறார்கள், சமாதானம் இல்லாமல் இருக்கிறார்கள், ஒரு சிறிய காரியத்தை குறித்தும் பயந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், அவருடைய இருதயத்தில் ஒரு நம்பிக்கை இல்லை. இங்கே யோபுனுடைய வாழ்க்கையிலே சாத்தான் அதிகாரத்தை கேட்கிறான். பாருங்கள், ஆண்டவரும் சாத்தானுக்கு அந்த அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். ஆனால் ஒரு கண்டிஷன் போடுகிறார். என்னவென்று சொன்னால், என் மகனாகி யோபின் மேலே நீ கை போடாதபடிக்கு, அவனுடைய ஜீவனுக்கு மாத்திரம் உத்தரவாதம் கொடுத்து விட்டு மற்ற எல்லாவற்றையும் நீ தொட்டுக்கொள் என்று சொல்லி கர்த்தர் அதிகாரத்தை கொடுக்கிறார். யோசித்து பாருங்கள், கர்த்தர் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட அதிகாரத்தை சாத்தானுக்கு கொடுப்பார் என்று சொன்னால், நாம் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கவே முடியாது. அநேக நேரத்தில் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம், நாம் சிறப்பாக ஆசீர்வாதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், எங்களுடைய பலன், எங்களுக்கு நாங்கள் செய்கிற காரியம் என்று சொல்லி நான் சொல்லுகிறேன். எவ்வளவு ஆரோக்கியமான மனிதனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு நல்ல மனிதர்களாக இருந்தாலும் சரி, சமாதானம் இல்லாமல் சுகவீனமாக இருக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். பிரியமானவர்களே, ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்வார்கள், டோன்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட். கர்த்தர் உங்களுக்கு தந்த ஈவுகளை அற்பமாக எண்ணாதிருங்கள். யோவனுடைய வாழ்க்கையில் அதுவரையிலையும் அவன் செய்வதெல்லாம் வாய்த்தது, அவன் தொட்டதெல்லாம் பொன்னாகியது. ஆனால் சாத்தானுடைய கண்கள் பட்ட உடனே என்ன நடந்தது என்று சொன்னால், அவன் முயற்சி செய்கிற காரியங்களில் வளர்ச்சி அடைய முடியவில்லை. இன்றைக்கு சாத்தான் உங்களுடைய குடும்பத்தில் அப்படிப்பட்ட அதிகாரத்தை தான் ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறான். எப்படியாவது இந்த குடும்பத்தை நான் அழிக்க வேண்டும், எனக்கு அதிகாரம் கொடும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறான். ஒரு சில நேரத்தில் நாமே சட்டபூர்வமாக அதிகாரத்தை சாத்தானுக்கு பகிர்ந்து கொடுத்து விடுகிறோம். நீங்கள் கேட்கலாம், எப்படி பாஸ்டர் நான் கொடுக்க முடியும் என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். முதலாவதாக, சாத்தானுடைய தந்திரத்தை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், யோவான் 10:10 நாம் வாசிக்கிறோம் அல்லவா, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேறொன்றுக்கும் வரான் என்று சொல்லி. பாருங்கள், அவனுடைய ஒரே நோக்கம் அவனுக்கு திருடனும் கொல்லனும் அழிக்கணும், அதுதான் அவனுடைய நோக்கம். திருட வருகிறான், எதை திருட வருகிறான் என்று சொன்னால், கர்த்தர் உங்களுடைய குடும்பத்திலே கொடுத்திருக்கிற சமாதானத்தை திருட வருகிறான். எப்படி என்று சொன்னால், யோசித்து பாருங்கள், உங்களுடைய குடும்பம் சமாதானமாக சந்தோஷமாக இருந்து கொண்டிருப்பீர்கள், ஒரு சில காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக காணப்படும், சந்தோஷமாக தான் இருந்துகிட்ருப்பீங்க. அந்த நேரத்தில் பாருங்கள், ஒரு சிறிய காரியம், குடும்பத்தில் ஒரு சிறிய பிரச்சனை வந்துட்டா போதும், உடனடியாக குடும்பத்தில் இருக்கிறவர்கள், அது நீங்களாக இருக்கலாம், இல்லது கணவராக இருக்கலாம், இல்லை பிள்ளைகளாக இருக்கலாம், அவர்கள் கோபம் அடைந்து அந்த நேரத்தில் இருக்கிற சமாதானத்தை கெடுத்து போடுகிறதை நீங்கள் அனுபவித்திருப்பீர்கள். இதை உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற சமாதானத்தை கெடுப்பது சாத்தானுடைய நோக்கம். அந்த சமாதான கேடு வருகிற நேரத்தில் நீங்கள் என்ன செய்யக்கூடாது என்று சொன்னால், அந்த போராட்டத்தில் எப்படி நீ பெருசா நான் பெருசா என்று சொல்லி அங்கள் போராடுவது பெரிய காரியம் அல்ல. இதை நன்றாக அறிந்து, இந்த நேரத்தில் சாத்தான் கொண்டு வந்த போராட்டம், திருடன் திருடதான் வந்திருக்கிறான், ஆகினால எங்களுடைய சமாதானத்தை நாங்கள் திருட அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லி சட்டபூர்வமாக அந்த அதிகாரத்தை நிராகரியுங்கள். ஹல்லேலூயா!
ஒரு சில குடும்பத்தில் சமாதானத்தை அநேக ஆண்டுகளாக பறித்து கொண்டு வைத்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் அங்கே இருக்கிற அந்த ஒரு சிறிய போராட்டம். நீங்கள் யோசித்து பார்த்தால், இதற்காகவா நான் சண்டை போட்டேன், இதற்காகவா என்னுடைய சமாதானத்தை இழந்து போனேன் என்று சொல்லி நீங்கள் யோசிக்கும் அளவுக்கு அது சாதாரணமான காரியமாக மாறி போய்விடும். பாருங்கள், சவுல் அவர் ராஜரீகம் பண்ணி கொண்டிருந்த காலகட்டத்தில் ஒரு காரியம் பார்க்கிறோம். என்னவென்று சொன்னால், தாவீது அன்றைக்கு வளர்ந்து வருகிறார். தாவீதின் மேலே கர்த்தருடைய அபிஷேகம் நிரம்பி இருக்கிற அந்த நேரத்தில் தாவீதை கண்டு சவுல் பொறாமை அடைகிறார். பாருங்கள், சவுலை அபிஷேகம் பண்ணி அந்த நிலையிலே நிறுத்தினது கர்த்தர். ஆனால் தன்னுடைய நிலையை அவன் முற்றிலுமாக சட்டபூர்வமாக சாத்தானுக்கு கொடுத்ததினாலே அங்கே பொறாமை என்கின்ற எண்ணத்தின் மூலமாக சவுல் ராஜா அழிந்து போனதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் சாத்தானுடைய திட்டங்களை அறிந்து கொள்ள மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ரெண்டாவது, நம்முடைய குடும்பத்தில் கொல்ல வருகிறான். எதை கொல்ல வருகிறான் என்று சொன்னால், கர்த்தர் மேல் இருக்கிற விசுவாசத்தை கொல்ல வருகிறான். பிரியமானவர்களே, அதற்கு அதிகாரமும் கேட்டுக்கொண்டிருக்கிறான். எப்படி கொல்ல முடியும் என்று சொன்னால், பாருங்கள், ஆரம்ப நாட்களில் விசுவாசத்தின் பாதையில் வைராக்கியமாக நடந்தீர்கள். ஆனால் பாருங்கள், ஒரு முக்கியமான ஒரு காரியத்துக்காக கடன் பிரச்சனையில் அகப்பட்டிருப்பீர்கள். அதையே பயன்படுத்தி கடன் மேல் கடன், கடன் மேல் கடன் என்று சொல்லி அங்கே மீண்டும் 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 பிரச்சனையை சமாளிக்க அதிகமான காரியத்தின் மேலே உங்களுடைய சிந்தனைகளை போடுகிறதுனாலே உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற விசுவாச நம்பிக்கை கொல்லப்படுகிறதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இனி பணம் இல்லாமல் ஒன்றுமில்லை, வாழ்க்கையே இல்லை என்று சொல்லி கடைசியிலே அவர்கள் தீர்மானிக்கிறது, நான் செத்துப்போய்விட்டால் நல்லது என்று சொல்லி ஒரு சிலர் தங்களை அதற்காக கொடுத்து விடுகிறார்கள். இதெல்லாம் ஆரம்பம் பாருங்கள், ஒரு சிறிய காரியத்தில் ஆரம்பிக்கும். இன்றைக்கு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் சமாதானத்தை திருடவோ சந்தோஷத்தை கொல்லவோ நம்முடைய சந்தோஷத்தின் அனுபவத்தை அழிக்கவோ சாத்தானுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. இன்றைக்கு அநேக குடும்பங்களில் சமாதானத்தை இழந்து போயிருக்கிறார்கள், சந்தோஷத்தை இழந்து போயிருக்கிறார்கள். காரணம் என்ன? சாத்தானுக்கு அனுமதி கொடுத்ததினால. இன்றைக்கு நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தில் அன்றைக்கு யோபுனுடைய வாழ்க்கையிலே வேலியை போட்டது போல் என் மேலே வேலியை போடுங்க. அதே நேரத்தில் நானும் சாத்தானுக்கு அதிகாரத்தை கொடாதவனாக உம்முடைய விசுவாசம் என்கின்ற மார்க்கவசத்தை அணிந்து கர்த்தருடைய சமூகத்தில் போராட கிருபை தரவணமாய் ஜெபிக்கிறோன்னு கேட்டு பாருங்கள். குடும்பமாக உட்காருங்க. போராட்டம் வருதா? குடும்பமாக உட்காந்து ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் சூழ்நிலையை மாற்ற வல்ல தேவனாக இருக்கிறார். நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க, நான் சாத்தானுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன். நான் ஒரு காரியம் சொல்கிறேன், சாத்தானால் உங்களுடைய அனுமதி இல்லாமல் உங்களை பயமுறுத்தக்கூட முடியாது. நீங்கள் அனுமதித்தால் ஒழிய அவனால் உங்களை பயமுறுத்த முடியாது. இதை அறிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. அதை அறிந்து கொள்கிறதுனாலே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வேறு விதமான முடிவை எடுப்பீர்கள். என்னவென்று சொன்னால், நான் விசுவாசத்தில் இருக்கிறேன், கர்த்தர் எனக்காக அற்புதம் செய்வார். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற போராட்டங்கள் எல்லாம் மாறுவதாக, கடன் பிரச்சனை மாறுவதாக, தடைகள் மாறுவதாக. ஆண்டவரே, குழந்தை பாக்கியம், திருமண தடை, ஆண்டவரே வியாபார தோல்வி, ஆண்டவரே ஹாலலூயா சரீரத்தில் பலவீனம், இப்படிப்பட்ட போராட்டங்களிலிருந்து ஒரு பெரிய விடுதலை தருவீராக. ஆண்டவரே, சாத்தான் எங்களுடைய குடும்பத்தை அழிக்க கொல்ல நினைக்கிற நேரத்தில் நீர் எங்களுக்கு துணையாக நின்று யுத்தம் செய்வீராக. ஆசீர்வாதம் பெறுகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நம்புகிறோம். உங்களுக்காக நாங்கள் குடும்பமாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.